பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்று வருகிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டிற்காக ஏதேனும் திட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறாரா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக குறித்த அண்ணாமலையின் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் அதை பேசியதை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். ஏதோ மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர் வந்து வெளியிட்டால் தான் புரட்சி தேர்தல் எம்ஜிஆருக்கு புகழ் கிடைக்கும் என்ற தோரையிலே பேசியிருக்கின்றார். அது சிறுபலித்தனமானது. 1984 தான் இப்பொழுது இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பிறந்திருக்கிறார் என்றுதான் எனக்கு கிடைத்த தகவல். இவர் பிறப்பதற்கு முன்பாகவே பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று திறம்பட பணியாற்றி நாட்டு மக்களிடையே நன்மதிப்பை பெற்றவர். அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சி, மோசமான ஆட்சி என சொல்லியிருக்காரு. ஏன் அதிமுக ஆட்சி கூட்டணியில் சேர்ந்து போட்டிட்டு அப்பெல்லாம் தெரியலையா? 2021 எங்களோட கூட்டணி அமைச்சு தானே போட்டிட்டீங்க, சொந்த தொகுதியில தோத்து போயிட்டீங்களா? அதோடு அதிமுக கூட்டணி இருக்கிற போதும் மேலவையில் பல்வேறு மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு அதிமுக தேவை. அப்பொழுது அதிமுக நல்லா இருந்தது. இப்பொழுது இவருடைய உறவை முறிக்கின்ற பொழுது அதிமுக கெட்டதா தெரியுது. இங்க இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசிடமிருந்து எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாரா? எதையுமே கொண்டாடல. ஒரு பொது திட்டம் கூட கொண்டாடல. தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தில் சொன்னார் கோயம்புத்தூர்ல, பாரதிய ஜனதா மத்தியிலே ஆட்சி அமைந்த உடனே 500 நாள்ல 100 திட்டத்தை கொண்டாடினார். இப்ப எத்தனை திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்? பூரா பொய், பேச பூரா பொய். இன்னைக்கு மைக் கிடைச்சா போதும், எந்த அளவுக்கு பொய் பேசணுமோ அந்த அளவுக்கு பொய் பேசுகின்ற ஒருவர் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை 2019 நானும் அடிக்கல் நாட்டும் போது கூட இருந்த பிரைம் மினிஸ்டர், இன்ன வரைக்கும் அந்த திட்டம் துவங்கல. இதுக்கு ஏதாவது வழி இருக்குன்னு சொன்னா எதுவும் கிடையாது. இது மத்திய அரசாங்கடைய திட்டம் தானே? நீங்க மாநிலம் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மத்தியில் சொல்லி அதை வேகமாக விரைவாக அந்த பணியை முடிச்சு அதை நிறைவேற்றிக்கலாமே. ஆகவே எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர்கள், உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஒருத்தர் தான். என்ன உழைப்பு கொடுத்தாரு பாரதிய ஜனதா கட்சிக்காக? அந்த பாரதிய ஜனதா கட்சியில எத்தனை பேர் முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க, அவர்கள் அந்த வாய்ப்பு கிடைக்கல. இவர் ஏதோ வழியில தலைவர் பதவி பெற்றார். அதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாம ஆடிக்கொண்டிருக்கின்றார். மக்களை பத்தியே தெரியாத ஒரு தலைவர், அவருக்கு ஒரே முதலீடு வாய் நாக்கு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்க, நான் விளையாட்டா சொல்லல. என்ன செஞ்சிருக்கார் அவர்? இந்த மாநில பாரதிய ஜனதா மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்திருக்காரு? என்ன நிதி கொண்டு வந்திருக்காரு? இன்னைக்கு புயல் அடிச்சது, வெள்ளம் வந்தது, நிவாரணம் வாங்கி தர முடியல. என்ன செஞ்சார் இந்த தமிழகத்திற்காக?